Hi, welcome to Sivagasi Samayal Express channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து ஒரு குட்டி ஹேண்ட்பேக் டியூட்டோரியல் பார்க்க போறீங்க. இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த பேக் செஞ்சிட்டேன் நான். இன்ஃபேக்ட் ஐ திங்க் இந்த லாக்டவுன்க்குலாம் முன்னாடியே செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இதை வந்து வீடியோ ப்ராசஸ் பண்ணாமே வச்சிருந்தேன். அண்ட் இந்த வாரம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால எனக்கு வந்து ஷூட்டிங் எடுக்க முடியல, சூயிங் டியூட்டோரியல் வீடியோ எடுக்க முடியல. சரி, அதனால் இந்த வீடியோவே போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். நீங்கள் முதல்ல போய் டியூட்டோரியல் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும். இந்த இந்த இது வந்து ஹைட் வந்து 6 இன்ச்சஸ், இது வந்து 8 இன்ச்சஸ். இந்த இது வந்து 8 இன்ச்சஸ், ஆனால் இது வந்து ஃபோல்டில் இருக்குது. இந்த இது வந்து ஃபோல்டில் இருக்குது, சரியா? இப்போ இந்த இதுலேருந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து 2.5 இன்ச். இங்கே மேலே இந்த 8 இன்ச் இதிலிருந்து 2.5 இன்ச்சுக்கு அளந்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அளவு வந்து இங்கேருந்து இந்த லைன்லேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு லைன் போட்டுக்க போகிறேன், சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த லைனை விட்டுருங்க, அதாவது தேர்ட் லைனை விட்டுருங்க. இங்கேருந்து இதுக்கு 2 இன்ச்சஸ் இந்த இதுக்கு இப்படி வரைஞ்சிக்கணும், சரியா? இப்போ இந்த இதுக்கு 2 இன்ச்சஸ் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த இதில் இந்த இந்த 2 இன்ச்சஸ் இதில் வந்து ரெண்டு சைட்லேயுமே 1 இன்ச் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? மார்க் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே கர்வ், இதை வந்து ஒரு கர்வாக கொண்டு வந்துடுங்க. அழகாக கர்வ் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு கர்வ் கொண்டு வர முடியலை அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேங்கிள், உங்களோட பேங்கிள் கூட நீங்கள் இது பண்ணிட்டு இப்படி வச்சுக்கலாம், பர்ஃபெக்டாக வந்துடும், சரியா? ஆ, வந்துருச்சு, சரியா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இப்போ நெக்ஸ்ட் இது என்னென்னா, இங்கே இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த இடத்துக்கு நம்ம ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணணும். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் இருக்கான்னு கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஓரத்துலேருந்து இப்படி ஒரு கர்வ், எனக்கு இந்த கர்வ்லாம் கரெக்டாக வருமாங்கிறதுக்காக தான் நான் முதலே போட்டு வச்சுருக்கேன். இங்கேருந்து இந்த 2 இன்ச்சுக்கு ஒரு கர்வ், அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு கர்வ், சரியா? இப்படி ஒரு கர்வ், சரியா? இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா, இதை நம்ம இப்போ கட் பண்ணணும், அவ்வளோதான். கட் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஒரு ஹேண்டில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஹேண்டில் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த ஹேண்டில் டெம்ப்ளேட் நம்ம பண்ணிட்டோம். இந்த ஹேண்டில் டெம்ப்ளேட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த 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 இது மெயின் போர்ஷனுடைய இந்த மெயின் ஃபேப்ரிக்னுடைய மெஷர்மெண்ட் என்னன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து விட்த்து வந்து 16.5, ஹைட்டு வந்து 15.5, சரியா? இது இந்த மேலே இந்த ஹைட் இதில் வந்து, அதாவது 15.5 இருக்கிற அந்த போர்ஷனில் இந்த ஹேண்டில் இந்த மாதிரி வச்சுட்டு நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போது நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, இந்த போர்ஷனையும் இந்த போர்ஷனையும், இந்த குட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செமி சர்க்கிள், இதை மட்டும்தான் கட் பண்ணணும். நான் வந்து இது மாதிரி ரெண்டு போர்ஷன் வேணும் நமக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு வேணும். நான் வந்து இந்த இது நம்ம ஏற்கனவே நம்ம என்னோடய எம்ப்ராய்டரி டியூட்டோரியலோ நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இதில் இருக்கிற அந்த இதை வந்து பேட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து எம்ப்ராய்டரியை வந்து அப்ளிக் மாதிரி பண்ணியிருக்கேன் நான். நான் இங்கேயும் அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் இதை இப்போது கட் பண்ண போகிறேன் நான்.
எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஒரு சைடு கட் பண்ணோம்னா அதனுடைய இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி நீங்க ஹாஃப் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா நமக்கு ஒரே மாதிரி வரும். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நம்ம கட் பண்ணிட்டோம்ல, இதே மாதிரி நான் இதையும் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ரெண்டு லைனிங்கும் கட் பண்ணணும், அதையும் கட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போது இந்த பேக் அவுட்டர் பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நமக்கு ரெண்டு லைனிங் பீஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுவுமே நான் கட் பண்ணி இந்த இதை மட்டும் நான் கேப்பை மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன், இங்கே மார்க் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இதில் வந்து நமக்கு ஒரு பாக்கெட் ஒன்று பண்ண போகிறேன். இந்த இதில் வந்து ஒரு பாக்கெட் ஒன்று பண்ண போகிறேன். இந்த இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து 12, இது வந்து 9, 12x9 ஒரு பீஸ் எடுத்திருக்கேன், ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த லைனிங் ஃபேப்ரிக்னுடைய சேம் அதே இது தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நமக்கு பைப்பிங் வேணும், பைப்பிங் ஆர் இதுக்கு பேர் வந்து பயஸ் டேப். சரியா, நம்ம வந்து இதுக்கு முந்தின ஒரு ஒரு பே ஒரு குட்டி ஹேண்ட்பேக் அந்த இது பண்ணோம்ல, அந்த இதில் கூட நம்ம ஒரு பை இது பண்ணோம் நம்ம. ஆனால் அது வந்து நான் எப்படி பண்ணணுங்கிறதுலாம் நான் சொல்லலை, இது வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுவுமே நான் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது போக நமக்கு வந்து ஒரு ஜிப்பு வேணும், இந்த இது ஜிப்பு வைக்கணும்ல, ஸோ இது வேணும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஜிப்பு வைக்கிறது வந்து எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த பாக்கெட் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்கெட் பீஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதில் இங்கே பின் பண்ணிக்கிறேன். ஓகே, இது என்ன பண்ணுவோம்னா, இந்த இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து கீழே வந்து 1.5 இன்ச், இந்த இது வந்து 1.5 இன்ச் இருக்கணும். இந்த இது 1.5 இன்ச் இதில் வந்து நம்ம வச்சுட்டு இதை வந்து இந்த இடத்துலேருந்து இது வந்து ஒரு 1.5 இன்ச் இல்லை 1.5 இன்ச் இந்த இந்த இது 1.5 இன்ச் அந்த மாதிரி, இல்லைன்னா உங்களுக்கு சென்டிமீட்டர் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் வந்து இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த லைன்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கணும். இந்த லைன் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சஸுக்கு லைன் வரைஞ்சிருக்கேன், ஒரு குட்டி ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 சென்டிமீட்டர் இல்லைனா 3/4 இன்ச் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சரியா, இதுதான் அதனுடைய மெஷர்மெண்ட். கரெக்ட், இது வந்து 1/2 இன்ச் நான் வந்து வரைஞ்சிட்டேன், டக்குன்னு வரைஞ்சிட்டேன். இது வந்து 1/2 இன்ச் ஹைட், வந்து 1/2 இன்ச், இது வந்து 6 இன்ச் 6 இன்ச். ஸோ இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க, மிடில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இது நான் வந்து இப்போ நல்லா பின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபுல் ரெக்டாங்கிள் 4 சைட்ஸுமே நீங்கள் தைக்கணும். எந்த போர்ஷன்னா, இந்த டார்க்காக லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக நம்ம இப்போது தைக்கணும். தைச்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நம்ம இதை அட்டாச் பண்ணியாச்சு, தச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இந்த இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம நடுவில் ஒரு லைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த லைனில் நம்ம கட் பண்ணணும். ஆனால் ஃபுல்லாக ஃபுல் இதுக்கு கட் பண்ணிடாதீங்க, அதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கோம், அந்த இடத்துல இப்படி அதை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை அப்படியே நீங்கள் உள்ளே கொண்டு போயிடணும். இதை அப்படியே நம்ம உள்ளே கொண்டு போயிட்டு இதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என் பக்கத்தில் இங்கே அயன் பாக்ஸ் கிடையாது, ஸோ அதனால் நான் வந்து இப்படி கையாட்ட நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ரெண்டு சைடும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஜிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜிப்பை வந்து இப்படி வச்சு இப்போ அகேன் இந்த 4 சைடும் நம்ம தைக்கணும். 4 இந்த ரெக்டாங்கிள் சைட்ஸும் நம்ம தைக்கணும். இந்த பக்கம் எந்த ஃபேப்ரிக்கும் நமக்கு
இதாயிடக்கூடாது. அந்த மாதிரி வச்சு நம்ம இந்த இதில் நம்ம தைக்கணும். ஃபுல்லாக இந்த நாலு சைட்ஸும் நம்ம தைக்கணும். நான் தைச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நான் இந்த நாலு பக்கமும் தைச்சிட்டேன். ஸோ இந்த ஜிப்பு வந்து இப்போ அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த இந்த ஃபுல் லென்த்துக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி இப்படி நீங்கள் மடித்து இந்த மூணு போர்ஷன் மட்டும், ஆனால் இந்த இதில் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் இதை தனியாக இப்படி இப்படி வச்சு இப்படி நீங்கள் தைக்கணும். இப்படி வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெளியே வந்து ஸ்டிச் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நான் செய்கிறது இது. ஸோ அதனால் இந்த மூணு சைடும், இந்த சைடு வந்து ஆல்ரெடி நமக்கு லாக்ட் ஆகிடும். ஸோ இந்த மூணு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாக்கெட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் பீஸை வந்து நம்ம இது ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது பிரிட்டி சைட்ஸ் டுகெதர் ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்க போகிறோம். வச்சுட்டு இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மார்க்கிங் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரியா? நான் இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் உங்களுக்கு வரைஞ்சிடுறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இதில் வந்து இந்த இது இந்த இது ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் கட் பண்ண போகிறேன். சரியா? நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இந்த சைட் திருப்பி வச்சுட்டு இந்த இப்போ இதை பார்த்துட்டே நான் கட் இது பண்ணி தச்சு முடிச்சுட்டேன். சரியா? இப்போ நம்ம இதை கட் பண்ணணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ்லாம் இருக்குல்ல, அதிலலாம் ஒரு சின்னதாக இப்படி ஸ்னிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்னிப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் திருப்பும்போது ஈஸியாக திருப்ப வரும், இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை வந்து இந்த ஓட்டை வழியாக இப்படி வெளியே எடுத்துடணும். சரியா? இப்போ இதை எடுத்துட்டு இது ஆக்சுவலாக இதை நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது நீட்டாக இருக்கும். சரியா? இப்போ அகேன் என்ன பண்ணுன்னா, இதை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஓரத்துலேயும் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். சரியா? இப்போ நான் அதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு சைடு அதையும் இதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த இது ரெண்டு இதையுமே நான் இந்த மாதிரி நான் செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம இந்த இதை ஃபினிஷ் பண்ணணும். சரியா? இப்படிலாம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக துணி இருக்குது அப்படின்னா இப்படி நீட்டாக கட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். எப்பயுமே லைனிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சே கட் பண்ணுங்கள். சரியா? இந்த இது இருக்குது இல்லையா, நம்ம இந்த பயஸ் டேப், நம்ம இந்த பயஸ் டேப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பயஸ் டேப்பை வந்து நம்ம இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து எப்படினாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் வந்து இப்படி நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம மடித்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இப்படி முதல்ல பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பக்கம் உள் பக்கம் இது பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பின் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி நம்ம தைக்கணும். நான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு தைச்சாச்சு. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் சைடில் தைச்சாச்சு. இனி இதை வந்து அப்படியே இந்த பக்கம் திருப்பி இப்படி நம்ம மடித்து தைக்கணும். சரியா? இது நான் இதே மாதிரி ஃபுல்லாக இந்த சைடும் தைச்சிட்டு ரெண்டாவது இன்னொரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ரெண்டு இதுலேயுமே நம்ம இந்த பயஸ் டேப் போட்டுட்டோம். பைப்பிங் ஒரு பயஸ் டேப் எப்படினாலும் நம்ம சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா, இந்த இதில் இந்த கீழே இதில் வந்து நம்ம வந்து ஒரு கட் பண்ணணும். ஸோ தட் நமக்கு வந்து நமக்கு இந்த பேஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணணும். சரியா? இது வந்து என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 2 by 2.5, இது வந்து 2,
இந்த சைடு வந்து 2 இது 2 இன்சஸ் இது 2 and a half இன்சஸ் சரியா இது வந்து நான் இப்போ கட் பண்ண போறேன் நம்ம இந்த லைனிங் அட்டாச் பண்ணிட்டோம்ங்கிறதுனால அதுவும் சேர்த்து நம்ம கட் பண்ண போறோம் எல்லா பக்கமும் நம்ம கட் பண்ணனும் ரெண்டு சைட்ஸ் and இந்த சைடுமே நம்ம கட் பண்ணனும் சோ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்றேன் நான் ரெண்டு சைடுலயும் ரெண்டு பீசஸ்லயும் இதே மாதிரி தச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இதுக்கு அப்புறம் நமக்கு as usual நம்ம வந்து ஒரு பாக் எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி ரெடி பண்ணனும் ரெண்டு சைட்ஸும் தைக்கணும் இந்த கீழ பாட்டமும் தைக்கணும் அதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் நம்ம தைக்கணும் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு இந்த சைடு இந்த பாட்டம் இது எல்லாத்தையும் தச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறேங்கிறத காட்டுறேன் இப்போ இந்த 3 சைட்ஸும் தச்சுட்டேன் இந்த பக்கம் தச்சுட்டேன் இந்த பக்கம் தச்சுட்டேன் இந்த பக்கம் தச்சுட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த இதை பேஸை வந்து நம்ம இப்படி வச்சு தைக்க வேண்டியது இது தச்சுட்டோன்னா நமக்கு பேக் ஃபினிஷ் ஆகிடும் ஸோ நான் இப்போ இந்த ரெண்டு சைடும் நான் தச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண பேக்கை காட்டுறேன் எல்லா பக்கமும் நான் தச்சு முடிச்சுட்டேன் இப்போ வந்து பேகை நம்ம திருப்ப வேண்டியது தான் வேலை நமக்கு திருப்பிட்டு பேக் ஃபினிஷ் ஆகிடும் இந்த பேகுக்கு ஜிப்பர்லாம் நான் வைக்கலை அது வந்து ஜிப்பர் வைக்கிறது வந்து இன்னொரு பேட்டர்ன் அது ஸோ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக் ரெடி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு ப்ராப்பராக காட்டுறேன் இப்போ என்னங்க பேக் பார்த்தீங்களா பேக் எவ்வளோ ஈஸி பேக் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு வேலை முடிஞ்சது இல்லை அண்ட் ஒரு ரிச் ஃபேப்ரிக்கில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேற இருக்கு எஸ் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தது வந்து இந்த பேட்ச் வந்து நான் இதில் போட்டு வச்சுருந்தேன் பட் வந்து எனக்கு என்னமோ அது போட்டதுலேருந்து எனக்கு ஒரு மனசே இல்லை எனக்கு அது கொஞ்சம் பேட்ச் நல்லா என்னோட இது இது என்னோட எம்ப்ராய்டரி தான் பட் ஸ்டில் எனக்கு வந்து இது இந்த இதுல வந்து இந்த பிளாக்கும் இந்த கிரீனும் வந்து ஒரு ஜெல்லாலியோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது அதனால இன்னைக்கு காலையில தான் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பிரிக்க முடிஞ்சது உடனே இதை பிரிச்சுட்டு என்கிட்ட இன்னொரு எம்ப்ராய்டரி இதுவும் நான் போட்ட எம்ப்ராய்டரி தான் அது வந்து இந்த கிரீன் இருந்ததுனால இந்த கிரீனுக்கு இது கிரீன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ நான் வந்து இதை வந்து கட் பண்ணி இதை பேட்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பிரிண்டட் ஃபேப்ரிக் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்டட் ஏதாச்சும் இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு டிசைன் தேவையில்லை இல்லை நீங்களும் பிளெயினாக தான் இருந்தீங்கன்னா லேஸ் வைக்கலாம் நடுவில் ஒரு லைன் வந்து லேஸ் வைக்கிற மாதிரி வைக்கலாம் ஸோ உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம் இந்த பயஸ் டேப் இருக்கு பாத்தீங்களா அதாவது கிராஸ்பட்டி தான் பயஸ் டேப்னு சொல்றது அது வந்து ஒரு அது இந்த சைடை கட் பண்ணி பண்றது அவ்வளோதான் நான் வந்து முடிஞ்சா அடுத்த டுட்டோரியல்ல இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு தனியா அது மட்டும் ஒரு டுட்டோரியலா நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஏன்னா அது வந்து ரொம்ப சிம்பிள் அது ஆனா அது வந்து தனியா போட்டா தான் ஒரு அளவுக்கு நமக்கு புரியும் பயஸ் டேப் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் எஸ் இந்த இது வந்து இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் வந்து இது ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால இந்த பேக் வந்து ஆக்சுவலாக உள்ளே வச்சுருந்தேன் நேற்று சாயங்காலத்துக்கு மேலே உட்காந்து ஐயோ அது பேக் எங்கே அது பேக் எங்கே அப்படின்னு சொல்லி தேடி ஃபோட்டோலாம் எடுக்கணும் வீடியோக்கு காட்டணும் அப்படின்னா அப்போ தான் எடுக்கும்போது தான் எனக்கு அந்த பிளாக் பேட்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐயோ அது நமக்கு இது பிடிக்காதனால தான் நம்ம இது ப்ராசஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை சரி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் வேறு தான் இன்னொரு ஃபேப்ரிக் தான் போடுவோன்னு நினச்சேன் பேட்சுக்கு பட் அதுக்குள்ளே இது பார்த்தேன்னா ஸோ இது வந்து ஆப்டாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ எஸ் இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க மெயில் அனுப்புங்க இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க நான் ஐ பி வெரி ஹாப்பி டு சீ தட் அண்ட் கண்டிப்பாக நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எனக்கு என் கண்ணுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுவேன் ஒருத்தங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் அனுப்புனேன் நீங்கள் எனக்கு போடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஐ எம் ஸோ சாரி எனக்கு வந்து அந்த நீங்கள் சொன்ன நீங்கள் அனுப்பின அந்த மெயில் வந்து எனக்கு உங்கள் பேர் போட்டு என் மெயில் பாக்ஸில் நான் செக் பண்ணேன் மேபி நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருக்கலாம் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே டிலீட் ஆயிடுச்சு என்னோட மெயில் பாக்ஸில் ஸோ முடிஞ்சா திருப்பி நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பார்த்து சந்தோஷப்படுவேன் அடுத்த டியூட்டோரியல் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்